ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பியர்ல். இது 2022 ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. இது கம்ப்ளீட்டா ராவான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. என்னடா ஒரே ஹாரர் மூவியா போடுறேன்னு நினைக்க வேண்டாம், உங்களுக்காக நிறைய படம் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி டைம்ங்கிறதுனால நிறைய வெடிகள் சத்தம் கேட்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. சரி, இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாம். கதையோட ஒன்லைனர் என்னன்னா, பியர்ல்ங்கிற ஒரு பொண்ணு, அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்க அம்மா வீட்டுல தங்கியிருக்கா, அவங்க ஹஸ்பண்ட் மிலிட்ரிக்கு போயிருக்காரு. இவளுக்கு தன்னோட அம்மா மாதிரி பெரிய ஒரு ஹீரோயின் ஆகணும்னு ஆசை. ஆசைப்பட்ட மாதிரி அந்த கனவு நிறைவேறிச்சா. அந்த கனவை அடையறதுக்கு அவ என்னவெல்லாம் பண்ணா? படு பயங்கரமான ஹாரர் த்ரில்லரோட சொன்ன கதை தான் பியர்ல். இந்த கதையை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களோட மேலான கருத்துக்களை என்னோட கமெண்ட்ல தெரிவிங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல அழகான ஃபார்ம் ஹவுஸ் காட்டுறாங்க, அப்படியே டைட்டிலும் ஓடிட்டு இருக்கு. அந்த வீட்டுல அம்மா அப்பா பொண்ணு சந்தோஷமான ஒரு குடும்பம் இருக்கு. இவ தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின் பாருங்க, என்ன அழகா பிங்க் கலர் டிரஸ் போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு டான்ஸ் மேல ஒரு ஆர்வம் இவளுக்கு. ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகி இவளை நாடே புகழணும், இந்த உலகமே புகழணும் அப்படிங்கிற பெரிய கனவோட இருப்பா. தன்னந்தனியா தன்னோட பெட்ரூம்ல தான் ஆடிட்டு இருப்பா. அந்த சமயத்துல அவங்க அம்மா வந்து, என்னோட டிரெஸ்ஸை எத்தனை தடவை போடக்கூடாது, நீ இது மாதிரி டான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றது, திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா சரியா இருக்காது, போய் உன் வேலைய பாரு அப்படின்னு சொல்ல, இவ மாட்டு தொழுவத்துக்கு போய் மாட்டுக்கு வைக்கோல்லாம் எடுத்து போட்டுட்டு புலம்பிட்டு இருக்கா. அந்த மாடுதான் இவளோட ஃப்ரெண்டு. அது கிட்ட ரொம்ப அழகா பேசிட்டு அதுக்கு முன்னாடி டான்ஸ் பண்ணி காட்டுறா. அங்க இருக்க ஆடு கிட்ட பேசிக்கிட்டு அதுகிட்டயும் டான்ஸ் பண்ணி காட்டுறா. அவங்கதான் அவளோட ஆடியன்ஸ் மாதிரி நினைச்சுக்கிறா. அந்த அளவுக்கு கிரேசியான ஒரு கனவு அவளுக்கு. அந்த சமயத்துல பெட்ரூம்குள்ள அவங்க அம்மா நுழைஞ்ச மாதிரி ஒரு வாத்து என்ட்ரியாக அதை முறைச்சு பாக்குறா. சரி, ஒரு பேர்ட் தானே, என்ன பண்ண போறா அப்படின்னு பார்த்தா, எதிர்பாராத விதமா அத ஒரே குத்து, அந்த வைக்கோல்லாம் அள்ளுவாங்க இல்லையா, அதை வச்சு குத்தி கொண்டு போயிட்டு ஒரு குரோக்கடைலுக்கு தீனியா போட்டுறா. இதுக்கு எந்த அளவுக்கு மனசுல கனவுகள் இருக்கோ அந்த அளவுக்கு விரக்தியும் இருக்கு. ஏன்னா இவளை யாரும் விரும்பல, இவ கூட யாரும் க்ளோஸா பேசுறதுக்கு யாருமே கிடையாது. இந்த சின்ன வயசுல கல்யாணமும் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் மிலிட்ரிக்கும் போயிட்டாரு. சோ அம்மா வீட்டுல இருக்க வேண்டிய சிச்சுவேஷன். அம்மா வந்து ஹிட்லர் மாதிரி நடந்துப்பா. அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கறது, குளிக்க வைக்கிறது, மருந்து கொடுக்கறது, இதே வேலையா ரொட்டீனா பண்ணிட்டு இருப்பா. அந்த சமயத்துல அவளுக்கு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து வந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சு காட்டுறா. ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, இன்னும் லெட்டர்ஸே வரல. புதுசா எதுவும் லெட்டர்ஸ் வராததுனால அந்த ஃபீலிங் வேற அவளுக்கு. மாட்டுக்கு சாணி அள்ளுறது, வைக்கல் போடுறது, பால் கறக்கிறது, குக்கிங்ல அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றது, இதே வாழ்க்கையா போயிடுச்சு. இப்பவாது ஒரு முறை அவங்க அம்மா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சைக்கிள் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போவா. அம்மா சொல்ற லிஸ்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு மீதி இருக்க காசுக்கு படம் பாக்கலாம்னு இவளுக்கு ஒரு ஆசை வருதுங்க. இவ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு படத்தையும் பாக்குறா. அதுல வர படம் பிடிக்கல அவளுக்கு, அந்த டான்ஸ் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறா. தியேட்டர்ல காலியா கிடக்கும் ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க, அவங்களும் டைம் பாஸ் பண்ண வந்த மாதிரி தான் தெரியும். பட் இவ வந்து அவ்வளவு சுவாரஸ்யமா அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வந்து அந்த டிக்கெட்டையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. நமக்கும் இதே மாதிரி ஒரு போஸ்டர் அடிப்பாங்க, டிக்கெட் இருக்கும், நம்மளும் ஆக்ட்ரஸ் ஆகும் அப்படிங்கிற கனவோட நின்றுட்டு இருக்கா. அந்த தியேட்டர் ஆபரேட்டர் அந்த சமயத்துல வெளியில வரான். உனக்கு எவ்வளவு கனவுகள் இருக்கு, எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இங்க வந்தவங்க எல்லாம் படம் பார்க்கல, டைம் பாஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, நீ எவ்வளவு ரசிச்சு பார்த்த அப்படிங்கறது தெரியும், உங்க அம்மா மாதிரி நீ ஒரு ஹீரோயினா ஆக போற, இளவரியா பேசலாம் அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் வரலப்பா, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி இவ கிளம்ப பாக்க, சரி உனக்கு எப்ப வர தோணும்னு நினைச்சோ அப்பவா, உனக்காக ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுக்கறது என்னோட கடமை, உன் கனவை நான் நிறைவேற்ற போறேன் அப்படியே என்னமோ இவ சொன்ன மாதிரியும் அதுக்கு அவன் பதில் சொல்லுவான். இவங்க அம்மா ஒரு நடிகைங்கிறதுனால கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கிறதுனால இவளை பத்தி தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு பிலிம் ரோல அவளுக்கு கட் பண்ணி கொடுக்கறான், இதை நீ டைம் பாஸ் ஆகும் போது பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. இதை அவ ஹாப்பியா எடுத்துக்கிட்டு சைக்கிள்ல ரொம்ப கனவுகளோட போயிட்டே இருப்பா. அவ போற ஸ்பீடையே அவ மறந்துருவா. அந்த ஸ்பீட்ல அந்த பிலிம் ரோல் காத்தோட பறந்து போயிடும். அது ஒரு சோள கொல்லையில போய் விழுந்துருதுங்க. அந்த பிலிம் ரோல தேடுறதுக்கு சோள கொல்லக்குள்ள போக அங்க ஒரு சோள கொல்ல பொம்மை இருக்கு. அதை பார்த்தவ மேல ஏணிப்படி மாதிரி இருக்கு, அதுல ஏறி போய் அதை கீழே பிச்சு போட்டுறா. போட்டவ அது தலையில இருந்த தொப்பி எடுத்து இவ மாட்டுக்கிட்ட ஆடுற கூத்து இருக்கு பாருங்க. அது ஒரு கம்பானியன் நினைச்சுக்கிட்டு அது கூட டான்ஸ் ஆடிட்டு இருப்பா, பாட்டு பாடிட்டு இருப்பா, ரொமான்ஸும் பண்ணுவாங்க. அது ஓவர் ஆகி சைக்கோ மாதிரி வேற நடந்துக்கிறா. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வரா. அவங்க அம்மா தலையில என்ன புதுசா தொப்பி அப்படின்னு கேட்க, அம்மா கீழே கடந்துச்சு, அதை எடுத்து போட்டிருக்கேன், இல்ல நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கும், கீழே கடந்ததெல்லாம் யாராவது எடுத்து போடுவாங்களா, ஃபர்ஸ்ட் போய் ஹேர் வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஹேர் வாஷ் பண்ண போனவ அங்க ரெஸ்ட் ரூம்ல அவங்க அப்பா இருக்காரு, அவருக்கு கை கால் வர
இல்லாம பேச்சுவார்த்தை மட்டும்தான் இருக்காது, பட் அவரால் பார்க்க முடியும், உணர முடியும், என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியும். அவ்வளவு உடம்பு சரியில்லாம இருக்கிற ஒரு அவர் மேல ஜக்கூசியில படுத்துக்கிட்டு அதுல இருக்க தண்ணியை எடுத்து எடுத்து காலால அவர் மேல எத்தி விடுறா. அந்த அளவுக்கு டான்ஸ் மேல ஒரு ஆர்வம், அதுல படுத்துக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதை பார்த்த அவங்க அம்மா, ஏ பைத்தியம், சீக்கிரமா குளிச்சுட்டு வா, அப்பா இருக்காருன்னு தெரியாதா, இப்படியா நடந்துப்ப அப்படின்னு அவங்க அப்பாவை கூட்டிட்டு போயிடுறா. மறுநாள் ரொட்டீன் அதே மாதிரி இவளோட வர்க்க பண்ணிட்டு இருக்க மாட்டு தொழுவத்துல பால் கறந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஏதோ ஒரு கார் சுத்தம் கேக்குது. கார் வந்திருக்கான ஆவலா போய் பார்த்தவ சித்தியும் சித்தி பொண்ணும் வந்திருக்காங்க. சித்தி அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சித்தி பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, குடுகுடுன்னு ஓடி வந்தவ, ஏ இங்க பாரு, வர ஃப்ரைடே வந்து சர்ச்ல ஒரு டான்ஸ் காம்படிஷன் இருக்கு, அதுல நீ வின் பண்ணினா நிறைய பேர் உன்னோட டான்ஸ பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீ பெரிய ஸ்டார் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஆசையை கொடுக்க, அதை கேட்டவளுக்கு ரொம்ப வெறியா ஆயிடுது. எப்படியாவது நம்ம டான்ஸ் காம்படிஷன்ல வின் பண்றோம் அப்படின்ட்டு பயங்கரமான பிராக்டிஸ் எல்லாம் பண்றா. ஒரு நாள் அவங்க அப்பாவை அவங்க அம்மா கார்டன்ல வச்சுக்கிட்டு பூக்கள் எல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவ அவங்க அம்மாவோட ட்ரெஸ் திருட்டுத்தனமா எடுக்க பாக்குறா. ஏன்னா அவங்க அழகான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு ப்ரௌன் கலர் ட்ரெஸ் எடுத்து பாத்துட்டே இருக்கா. அந்த சமயத்துல யாரோ வர மாதிரி சத்தம் கேட்க ஓடி போய் பக்கத்து ரூம்ல ஒளிஞ்சுக்கிறா. வேற யாரும் இல்ல, அவங்க அம்மா தான் தேடிட்டு இருக்காங்க அவள. எப்படியோ ட்ரெஸ்ஸோட எஸ்கேப் ஆகி அவரும் போயிடுறா. போனவ உடனே அந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு டான்ஸ். அன்னைக்கு நைட்டு செவரேறி குதிச்சு வெளியில ஓடிடுறாங்க. இருட்ட நேரத்துல அந்த சமயத்துல இவ போறத அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. இவ எப்படியோ எஸ்கேப் ஆகி தியேட்டர்ல மூவி ஆபரேட் பண்றவன் இருக்கான் இல்லைங்களா, அவனும் போய் பாக்குறா. இங்க பாருங்க, எனக்கு ஒரு டான்ஸ் காம்படிஷன் இருக்கு, அதுல நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும், அதுவும் இல்லாம நான் ஜெயிக்கணும், அப்பதான் என்னால ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆக முடியும், அதனால லேட்டஸ்டா இருக்கிற படங்களை எல்லாம் போடுங்க, அதுல இருக்க டான்ஸ பார்த்து நான் கத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இதுவரை யாரும் பார்க்காத படத்தை நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு அடல்ட் மூவிய போட்டு காட்டுறான். அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனாலும் அவன் கிட்ட காட்டிக்காம, நாசுக்கா சரி ரொம்ப நன்றி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு இவ கிளம்ப பாக்குறா. அந்த சமயத்துல அவன், உங்களுக்கு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும் இல்லையா, நான் யூரோப்புக்கு கூட்டிட்டு போறேன், நீங்க பெரிய ஆக்ட்ரஸ் ஆகலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அப்படியா அதை பத்தி நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறா வீட்டுக்கு. வீட்டுக்கு போனா அவங்க அம்மா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. இன்னும் இது மாதிரி நைட் நேரத்துல வெளியில போயிட்டாலே சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற ஃபீலு. யோ போய் செவரேறி குதிச்சு உள்ள போயிட்டு அவங்க அம்மா அழறத பாத்துட்டு சைலண்டா போய் அவ பெட்ரூம்ல படுத்து தூங்குறா. மறுநாள் விடியறதுக்குள்ள இவ எழுந்துக்கிற பழக்கம் உள்ளவ காலங்காத்தாலே எழுந்து அவங்க அப்பாவை ஒரு வீல் சேர்ல தான் உட்காந்துட்டு இருப்பாரு, அதோட வேகமா தள்ளிட்டு போவா பாருங்க. நல்ல வேலை அவங்க அம்மா நோட் பண்ணிடுறாங்க. இவ வேகமா தள்ளிட்டு போனவ அந்த குரொக்கடைல இருக்கு இல்லைங்களா, அந்த லேக்கு கூட்டிட்டு போறா. அப்பா என் மனசுல 1000 கனவுகள் இருக்கு, உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கறது, மருந்து கொடுக்கறது, பாத்ரூம் கழுவுறது, உங்களை கழுவுறது, இப்படியே வாழ்க்கெல்லாம் போக முடியாது, என்னோட கனவுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், அதுக்காக இருக்கிற தடைகள் எல்லாம் நான் உடைக்க போறேன், முதலாவது உங்களை நான் இப்ப கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கா. அவ தள்ளுறதுக்கு போற சமயத்துல அவங்க அம்மா வந்துடுறா. பியால் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அம்மா கேட்க, ஒண்ணும் இல்லம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க, ஏமா என்ன பார்த்தா எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழறீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேக்குறா. எனது நீ எப்படி நடந்துக்கிறியோ அதை பொறுத்துதான் உன்ன பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கறத என்னால சொல்ல முடியும், நீ என்னென்ன பண்ற, பிரைவேட்ல என்ன பண்ற, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ ஒரு கல்யாண மாணவங்கிறத நீ மறந்துடாத, உன்னை தேடி உன் புருஷன் கண்டிப்பா வருவான், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு நீ ஆசைப்படாத, அது நிரந்தரம் கிடையாது, நீ வாழ்க்கை சினிமா துறையில கேவலமா போச்சு, அதே மாதிரி உன்னோட வாழ்க்கை போக கூடாது, நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், இங்க இருக்க வாழ்க்கையை விட இந்த உலகத்துல எதுவுமே சந்தோஷம் கிடையாது, இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தியோ அதே மாதிரி வாழு, புதுசா என்ன நீ ரொம்ப ஆடிட்டு இருக்க அப்படின்னு திரும்ப அதட்ட பெடப்பானவ எங்கேயோ போய் ஒரு பாம்பு முட்டையை எடுத்துக்கிட்டு நேரா மாட்டு கொட்டகைக்கு போறாங்க. மேல ஏறின உடனே அங்க ஒரு கூண்டு மாதிரி இருக்கு, அந்த இடத்துல அதை வைக்கிறா. அங்க இருக்க ஆடு மாடெல்லாம் அதை பார்த்து மிரளுது. ஏன்னா அதுங்களுக்கு ஒரு சென்சேஷன் இருக்கும்ல, பாம்பு முட்டை எடுத்துட்டு வந்துச்சா தெரியுது இல்லைங்களா, அது மிரள என்ன எல்லாரும் முறைச்சு பாக்குறீங்க, இருங்க இத போய் பாம்பு முட்டையை எடுக்கிறேன் அப்படின்ட்டு மேல போனவ அதை எடுத்து கையாலே உடைக்கிறாங்க. அதே சமயத்துல அவங்க புருஷன் மிலிட்ரில இருந்து வரா மாதிரி அவன் தலை செதற மாதிரி அப்படி ஒரு கனவு காண்றா. அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு அவளுக்கு. அன்னைக்கு நைட் டின்னர் அப்போ அவங்க அம்மா இப்ப பார்த்து அந்த சினிமா தியேட்டரோட டிக்கெட் எடுத்துடுறாங்க. இப்ப இருக்க மாதிரி இல்லங்க டிக்கெட், அப்பெல்லாம் பெருசா ஒரு பாம்ப்ளெட் மாதிரி இருக்கு, நீ இப்ப வர வர பொய் சொல்லவும் கத்துக்கிட்ட, எங்களோட பர்மிஷன் இல்லாம நீ சினிமாவுக்கு போயிருக்க, எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, அதுவும் இல்லாம பொய் சொல்லி இருக்க, அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த வீட்டுல நிம்மதி இருக்காதுன்னு அவங்க அம்மா பயங்கரமா கத்த, இவளுக்கு டென்ஷன் ஆயிடுது, எனக்கு கனவுகள் இல்லையா, கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, அவன் மிலிட்ரின்னு போயிட்டான், உயிரோட இருக்கானா செத்தானான்னு தெரியாது, ஒரு லெட்டர் கூட போடல, இந்த கனவுகளை அப்படியே விட முடியுமா, ஏன் என் கனவுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டீங்க, வர ஃப்ரைடே சர்ச்ல ஒரு ஆடிஷன் இருக்கு, அந்த டான்ஸ் காம்படிஷன்ல நான் கலந்துகிட்டா பெரிய ஸ்டார் ஆவேன், என்னோட கனவுகள் குறுக்க
முன்னாடி நிக்காதீங்க, அட்லீஸ்ட் நான் பெரிய ஸ்டார் ஆகலனாலும் பரவாயில்ல, அந்த டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக என்ன விடுங்க, நான் பாட்டுல போய் கலந்துகிட்டு பாசிட்டிவோ நெகட்டிவோ அதை ஏத்துக்கிட்டு நான் வீட்டுல சைலண்டா இருந்துடுறேன் அப்படின்னு கெஞ்சிரா. பட் அவங்க அம்மா ரொம்ப வைல்டா, நாங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்கிறது தானே உனக்கு கஷ்டமா இருக்கு, அதுவும் இல்லாம இந்த பெரியவரை பாத்துக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம், இரு அவரு கழுத்தை நெரிச்சு நானே சாகடிக்கிறேன், இந்தா கத்தி இதால என் கழுத்தை ரெண்டா வெட்டி போட்டுட்டு நீ எந்த ஆடிஷனுக்கு வேணாலும் போமா. ரொம்ப ஆக்ரோஷத்தோட அந்த கத்திய டேபிள் மேல குத்தி வச்சுட்டு அவங்க அப்பா கழுத்தை புடிச்சு நெரிக்கிற அவங்க அம்மா, உனக்காக இவரை கொண்டனா அதை விட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது, எவ்வளவு திமிர் இருந்தா அவர் கழுத்தை புடிச்சு நெரிச்சிட்டு இருப்ப, அதை பாத்துட்டு இருப்ப, நாங்க ரெண்டு பேரும் உனக்கு இடைஞ்சலா இருக்கோம், நாங்க சாகிறதுல அவ்வளவு சந்தோஷம் உனக்கு இல்லையா அப்படின்ட்டு பலாருன்னு ஒரு அரவுடுறா. இதுதான் அவ முதல் முறையா எதிர்த்து பேசுறது. அவங்க அம்மாவையும் திரும்ப இவ பலாருன்னு அரைஞ்சிடுறா. ரெண்டு பேருக்கும் பயங்கரமான கை கலப்பாயிடுது. இவ அப்படியே அவங்க அம்மாவை புடிச்சு தள்ளிக்கிட்டே போயிட்டு அந்த குளிருக்கு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த புகை கூண்டு கிட்ட தள்ளிய அவங்க அம்மாவை கேள்வி கேட்டுட்டு இருக்கா. இவனுக்கே தெரியாம அவங்க அம்மாவோட கவுன் நெருப்புல பட்டுடுது, நெருப்பு பயங்கரமா எரிய ஆரம்பிச்சு தலை வரைக்கும் எரிய ஆரம்பிச்சிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம சோளம் வச்ச சுடு தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து ஊத்தி அவங்க அம்மாவோட நெருப்பை அணைக்க பாக்குறா. நெருப்பு எரிஞ்சது மட்டும் இல்லாம சுடு தண்ணியை ஊத்தினோன்னா அவங்க அம்மாவோட உடம்பு அப்படியே வெந்து போயிடுதுங்க. பரபரன்னு இழுத்துட்டு போனவ பேஸ்மெண்ட்ல போட்டு அவங்க அம்மாவை கதவை சாத்திடுறா. அவங்க அம்மா படியிலே இருக்கா, எரிஞ்சும் எரியாத நிலைமையிலையும் கதவை சாத்திட்டு என்னோட கனவுகளுக்கு தடையா இருந்தா நான் யாரா இருந்தாலும் அழிப்பேன் அப்படின்ட்டு புரட்சி செய்யற புயல் மாதிரி நேரா கிளம்பி தியேட்டருக்கு போறா. அங்க ஆபரேட்டரை மீட் பண்றா. மீட் பண்ண உடனே ரொம்ப நெருக்கமாயிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அங்கேயே ஸ்டே பண்ணிடுறா. விடிய காலம்பரம் இருக்கும். உன்னோட ரொட்டீன் ஒர்க்க 4 மணிக்கெல்லாம் எழுந்து பண்றவ, இவ நாலு மணிக்கெல்லாம் எழும்பி கிளம்புறவ, எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்றா. இங்க பாரு உன் தொப்பிய மறந்துட்டேன் அப்படின்ட்டு. இவ அந்த நட்பு தான் உண்மை, அவன் கண்டிப்பா நம்மள யூரோப் கூட்டிட்டு போவான், ஒரு பெரிய ஸ்டார் ஆக்குவான் அப்படிங்கிற கனவோட அவன் சொல்றதெல்லாம் செய்யறா. அவனும் ரொம்ப இவ்வளவு லவ் பண்றான். இந்த நேரத்துல நீ தனியா போக வேணா, வா நானே டிராப் பண்றேன் அப்படின்ட்டு தன்னோட கார்ல ஏத்திக்கிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். வீட்டு வாசல்லே பாத்தீங்கன்னா அவங்க சித்தி குடுத்துட்டு போனா ஒரு பிக் இருக்கும். அந்த ஃபுட்டு அழுகின நிலையில புழு புழுத்து கிடக்கும். அதை பார்த்த ஹீரோ அப்படியே நின்னுட்டு இருக்கான். நீ இங்க கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு உன்ன கூப்பிடுறேன் அப்படின்ட்டு உள்ள போனவ கடகடகடன்னு போயிட்டு நேரா அவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு ஜன்னல் பக்கமா வீல் சேர தள்ளி உட்கார வச்சுட்டு கிச்சன் கதவெல்லாம் சாத்திட்டு அவனா உள்ள கூப்பிடுறா. அவனுக்கு ஆல்ரெடி டவுட் வந்துருச்சு, என்ன ஒரு வீட்டு வாசல்ல அழுகின உணவு இருக்கே, இதை எடுத்து போடுறதுக்கு ஆள் இல்லையா, எதுக்காக இது இங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு டவுட். வீட்டுக்குள்ள போனவ நேரா அவன தன்னோட பெட்ரூம்க்கு கூட்டிட்டு அங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. ஏதோ சத்தம் கேக்குது, யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிற, நம்ம என்ன ஏதுன்னு போய் பாக்கலன்னா தப்பாயிரும் அப்படின்ட்டு இவன் எழுந்து வெளியில போறான். என்ன பிடிக்கலையா அப்படின்னு இவன் கேக்குறா. அதெல்லாம் இல்ல, ஒரு சத்தம் வந்துச்சுன்னா நம்ம எழுந்து போய் பாக்கணும், இது நம்ம வீடு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான். வெளியில போய் பார்த்தவன் கிச்சன்ல எல்லாம் செதறி கிடக்கிறத பாக்குறான். அவனுக்கு பயங்கர டவுட் ஆயிடுது, என்னது இது இப்படி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே நிக்கிறான். ஒன்னும் இல்ல, எங்க நாயி அது நான் இல்லாத சமயத்துல வீட்டுக்குள்ள வந்து இது மாதிரி அதம் பண்ணிடுச்சு, நான் அதை தான் கிளீன் பண்ணலாம்னு நினைச்சேன், அப்புறம் டைம் இல்லங்கிறதுனால உங்களை உடனே கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்ட்டு வாங்க உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன் அப்படின்ட்டு மாட்டு தொழுவத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு மாடு ஆடு எல்லாத்தையும் காட்டுறா. இவங்க தான் என்னோட ஆடியன்ஸ் தெரியுமா, இவங்க முன்னாடி தான் நான் ஆடுவேன், பயங்கரமான ஆடியன்ஸ், என்னோட டான்ஸ் அவ்வளவு விரும்பி பார்ப்பாங்க அப்படி இப்படின்ட்டு பயத்துல ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்ல இன்னொரு பக்கம் குழம்பி தள்ளுவா பாருங்க. அது அப்படியே கேட்டுட்டு மலைச்சு போய் நிப்பான் அவன். ஐயோ ஒரு லூசு கிட்ட மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்ட்டு, இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை தாங்க சொல்லுவான். என்னது கிளம்புறியா, நீ இங்கே தங்க போற அப்படின்னு தானே நான் நினைச்சேன், யாருமே கிடையாது என் கூட இங்கே வாழ்ந்துரு, நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழலாம், நம்ம யூரோப்புக்கு போகலாம், அங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மேரேஜ் பண்ணிக்கலாம், ஹாப்பியான லைஃப வாழலாம் அப்படின்னு பயங்கர கனவுல பயங்கர ஆர்வத்துல ஒரு வித போர்ஸோட அவன் கிட்ட சொல்லுவான். அதை கேட்டவன் இதெல்லாம் இப்ப நடக்காது, நீ ஃபர்ஸ்ட் ஆடிஷனை முடி, அதுக்கான பிராக்டிஸ பண்ண, கண்டிப்பா நீ அதுல ஜெயிப்ப, உன்னை யூரோப்புக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி கார்ல ஏறி உட்கார்றாங்க. அதுக்குள்ள பயங்கர கடுப்பானவ அவன் காருக்கு இந்த பக்கம் வந்து நிக்கிறா. இவன் எங்க அவ மாட்டு தொழுவத்துல காணுமேன்னு தேடிட்டு நிக்கிறான். சரின்னு காரையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நான் இங்கதான் இருக்கேன்னு பக்கத்துல இருந்து சொல்றான். அவன் பக்கத்துலயே அவ்வளவு ஸ்பீடா எப்படி வந்தானே தெரியல, அப்படியே தூக்கி வாரி போட்டுருது அவனுக்கு. நீ எங்க வீட்டுல ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்ட இல்லையா, நீ நாயோட பேர் என்ன அப்படின்ட்டு மாட்டு தொழுவத்துல கேக்கும் போதே எனக்கு டவுட், நீ ஏதோ சந்தேகப்படுற, நான் லூசுன்னு நினைக்கிறியா, எங்க வீட்டுல கொலை நடந்துச்சுன்னு நினைக்கிறியா, நீ என்னத்த பார்த்த எதுக்காக மிரண்டி போடுற, ரொமான்ஸ் பண்ற மூட்ல தானே இருந்த, விட்டுட்டு ஓடுறனா அப்ப நீ ஏதோ தெரிஞ்சுகிட்ட இல்லையா
அப்படின்னு கிறுக்கு மாதிரி பேசும் பாருங்க. சைக்கோ தரத்தின் உச்ச கட்டத்தை அப்படியே காட்டுவான். இப்போ அவனால என்கிட்ட இருந்து போக முடியாது அப்படின்னு இந்த புல் எல்லாம் மாறி போடுவாங்க இல்லையா முள்ளு கம்பி, அதை எடுத்து அவன் நெஞ்சிலே இறக்கிடுறா. அப்படியே அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, கார் தானாவே மூவ் ஆகி போயிட்டே இருக்கு. கொஞ்ச தூரம் போன கார் அப்படியே நின்னுடுது. இவ பரபர நீ கிட்டக்கு போயிட்டு அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டுறா கார்ல இருந்து. அந்த முள்ளு கம்பி அப்படியே அவன் வாயிலே இறக்கிடுறாங்க. அப்படியே அவனை போட்டுட்டு வீட்டுக்குள்ள போனவன் அவங்க அம்மா பேஸ்மெண்ட்ல படியில படுத்து கிடப்பா ஒரே எத்துதாங்க. மேல போயிட்டு அவங்க அப்பாவை அழகா குளிக்க வச்சு கோட் சூட் எல்லாம் மாட்டி இவனும் குளிச்சுட்டு கவுனை போட்டுக்கிட்டு அழகா கிளம்பினவ அவங்க அப்பாவை அப்படியே ஒரு துண்டை போட்டு கொலை பண்ணிட்டு அவரையும் மூச்சு நிறுத்தினவ ரொம்ப அகந்தையோட இருக்கிற அவளை பார்த்து தியேட்டர்ல படம் ஓட்டுறவன் இருக்கா இல்லைங்களா அவனோட கார அந்த முதல குளத்துல தள்ளி விட்டுட்டு போயிடுறான். அந்த முதலையும் கிட்ட நெருங்கி வருது. அவன் சொல்லிய கம்ப்ளீட்டா முடிச்சுட்டா சைக்கிள் எடுத்துட்டு அழகா ஆடிஷன் கிளம்பி போறலாமா. சர்ச்சு கிட்ட போனவ அவங்க சித்தி பொண்ண பாக்குறா. எனக்காக ஒரு சீட் போட்டு வச்சிருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இந்த போட்டியில நான் மட்டும்தான் ஜெயிக்கணும் வேற யாரும் ஜெயிக்க கூடாது அப்படின்னு பெரிய மேதாவி மாதிரி பேசுறா. அதை கேட்ட சித்தி பொண்ணு ஏன் அப்ப நான் ஜெயிக்க கூடாதா அப்படின்னு கேக்குறா. ஒவ்வொருத்தர உள்ள ஆடிஷனுக்கு போறாங்க, எல்லாரும் தோத்து போய் தான் வெளியில வராங்க, அழுதுகிட்டே போறாங்க. இத பார்த்தவோ அப்படியே ஸ்டப்போனா உட்காந்துருக்காங்க, நாம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல அகந்தையா இருக்கிறத பார்த்த சித்தி பொண்ணு நீ எனக்கு முன்னாடி உட்காந்துக்கோ, ஏன்னா உனக்கு நிறைய கனவுகள் இருக்கு அது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுக்கற மாதிரி அவளை முன்னாடி உட்கார வச்சிடறா. அடுத்த டர்ன் இந்த கிறுக்கு போது உள்ள தியேட்டர்ல பார்த்தா பழைய படங்கள் இருக்கு இல்லையா அதோட டான்ஸ் இத ஆட. அங்க புதுவிதமான புதுமையான டான்ஸ் தான் விரும்புறோம், நீங்க ஆடுறதெல்லாம் பழைய டான்ஸ், அது மட்டும் இல்ல கொஞ்சம் இளமையான பெண்ணா இருந்தா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவளுக்கு கனவுல அந்த ஆடிஷன் பண்றவங்க எல்லாம் அவங்க அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியும். எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, என்ன வெறுக்கிறீங்க, திரும்ப ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு லூஸ் மாதிரி அந்த இடத்துல கத்திட்டு இருக்கா. அதை ஆர்கனைஸ் பண்ணவா ஓவரா சீன் எல்லாம் போடாத, கிளம்பு காத்து வரட்டும்னு அவளை வெளியில அனுப்பிடுறா. கடவுள் இருக்கா இல்லைங்களா, ஒரு பெத்தவங்களை கொண்டுட்டு இங்க இருந்து நல்லது நடக்கும். சர்ச்சுக்கு பின்னாடி ஓன உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. அந்த இடத்துக்கு சித்தி பொண்ணு வரா, என்ன இப்படி அழுதுட்டு இருக்க, நானும் தோத்து போயிட்டேன், நான் அழறனா, சாதாரணமா எடுக்கணும், நமக்கு லக் இருந்தா ஜெயிக்க போறோம், ஜெயிக்கல விட்டுடு வா நான் உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. வீட்டுக்கு போனவ அவங்க அம்மா கொடுத்த பிக் அழுகி புழு புழுத்து வாசல்ல கிடக்கு. அதை பார்த்து சித்தி பொண்ணுக்கு செம டவுட், இவளோட அம்மா வீட்டுல இருந்தா இதை கிளீன் பண்ணிருப்பாங்களே, ஏன் இன்னும் கிளீன் பண்ணல, ஏதோ ஏதோ ஃபிஷியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் போய் உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு பாக்கவா அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அமைதியா உட்காரு அப்படின்றா. கிச்சன்ல போய் பாலாத எடுத்துட்டு வரேன்ட்டு ரெண்டு டம்ளர்ல பாலை ஊத்தி கொண்டு வந்து உட்காடுறா. பேச ஆரம்பிச்சதாங்க அரை மணி நேரமா புலம்புறா புலம்புறா, உனக்கு தெரியுமா என் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படி இருக்கு, என்னால கஷ்டப்பட்டீங்க, மாட்டையும் ஆட்டையும் பாத்துக்க முடியல, பத்தாததுக்கு கை கால் முடியாத எங்க அப்பா வேற, இதே சுச்சுவேஷன்ல நான் வாழ்ந்துட்டு இருக்கு, நீ வேணா என் கூட இருந்துடுறியா அப்படின்னு கேக்குறா. என்னால இப்படி வாழ முடியாது, நான் சிட்டில வாழ்ந்து பழகிட்டேன் அப்படின்னு அவ சொல்ல, அப்போ நான் மட்டும் இந்த வாழ்க்கையை வாழணும் இல்லையா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ வந்து ஆடிஷன் சொல்லன்னு வச்சுக்கோயேன் என் வாழ்க்கை இப்படி மாறி இருக்காது, அவள வாழ்ந்தது உண்மைதான், இன்னைக்காவது ஒரு நாள் ஆக்ட்ரஸ் ஆவன்ட்டு, ஆனா நீ சொன்ன விஷயம் எங்க அம்மா கிட்ட போராட வச்சுச்சு, உங்களை எதிர்த்து பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏன் இதுக்கெல்லாம் கவலைப்படுற, இன்னும் கொஞ்ச நாள் உன் ஹஸ்பண்ட் வந்துருவாரு, அவரு கூட நீ சந்தோஷமா வாழலாமே அப்படின்னு கேட்க, அவர் போனவர் லெட்டர் போடல, அது என்னோட ஹோப் கிடையாது, நானும் ஈரோப்புக்கு போவேன்ட்டு பெரிய கனவுல இருந்தேன், எதுவும் நடக்கல, ஆனா உனக்கு பெரிய மனசுதான், என்ன ஒரு ஸ்டார் ஆக்கணும்னு நீ நினைச்ச, அது நடக்காம போயிடுச்சு அப்படி இப்படின்னு புலம்பு தள்ளினவர், இவன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, என்னை விட்டு நீயும் போகணும்னு நினைக்கிற இல்லையா, சரி போயிட்டு வா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சித்தி பொண்ணு விட்டா போதுண்டா சாமின்னு வெளியில வந்தவ இங்க இருந்து முதல்ல கிளம்பணும் அப்படின்ட்டு கடகட கடன்னு அவளோட வண்டியை நோக்கி நடப்பாங்க. வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் தான் நடந்து போயிருப்பா, பின்னாடி பார்த்தா ஹீரோயின் ஒரு கோடாலி எடுத்துட்டு இவளை துரத்திட்டு இருப்பா பாருங்க. இவ உயிர் பயத்துல ஓடுவா, ஹீல்ஸ் வேற போட்டிருப்பா இல்லைங்களா, அப்படியே தடுமாறி கீழே விழ அவ சாப்பிட்டுரும் காலி. நீ ஏதோ எங்க வீட்டுல கண்டுபிடிச்சிட்ட, கண்டிப்பா வெளியில போய் சொல்லிடுவ, இதுக்கப்புறம் உன்ன நான் உயிரோட விடமாட்டேன், ஒருவேளை நீ என் கூட தங்கி இருந்தனா நீ உயிரோட இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே அவளை கண்டந்துடமா வெட்டி முதலைக்கு உணவாக்கிறா. அடுத்து நேரா கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போறா. அவங்க அம்மா ஊர்ந்துகிட்டே போய் ஒரு இடத்துல செத்து போனமா கிடக்குறாங்க, அவங்கள தூக்கி வச்சு அவங்கள நெஞ்சோடு நெஞ்சா சாஞ்சுக்கிறா. ஆதரவுக்கு இருந்த ரெண்டு பேரும் போயிட்டாங்க, இனிமே இவ வாழ்ந்து என்ன பண்ண போறா அப்படிங்கிற நிலைமை. செத்து போன ரெண்டு பேரையும் டைனிங் டேபிள்ல கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த அழுகி போன பன்னிக்கறியை ரெண்டா வெட்டி புழுவோடு அங்க வச்சிருக்கா. இதுல வேற பிரேயர் வேற பண்ணுவா, முழு சைக்கோவாவே மாறியிருப்பா. இப்படியே இறந்து போன பணங்களோட அங்க அனாதையா வாழ்ந்துட்டு இருக்க அவளுக்கு திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் ஒரு நாள் வரான். வந்தவன் மாமனார் மாமியார் இறந்து கிடக்குறாங்க, டைனிங் டேபிள் ஃபுல்லா புழு, வச்சிருக்க சாப்பாடெல்லாம் கெட்டு போய் கிடக்கு, அப்படியே மலைச்சு போய் நிக்கிறான். கிச்சன்ல இருந்து ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வெளியில வருவா பாருங்க. அவனை பார்த்தோன்னே நீங்க திரும்ப வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பா, அந்த சிரிப்புல ஆயிரம் அர்த்தங்கள் கண்ணீரோட சேர்ந்து சிரிப்பா. சொல்ல முடியாத வலி, வேதனை, இழப்பு, அவசரம், தீன்மை, மூடத்தனம், முட்டாள்தனம் எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பா. இதோட இந்த படம் முடியுதுங்க. இதுல இருந்து டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பெத்தவங்க பெரியவங்க சொல்ற
சொல்றத கேட்டு ஒழுங்கா வாழணும், இல்லனா இதான் நிலைமை அப்படிங்கறத சொல்ல வராரா, இல்ல ஒரு பொண்ண அளவுக்கு மீறி கண்டிச்சா அவளோட மனநிலை இப்படிதான் மாறும் அப்படிங்கறத சொல்ல வராராங்கறத நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.